திருப்பூர் மாவட்டத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து திரைப்பட நடிகர் செந்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஊழல் ஊழல் என்று மேடைக்கு மேடை பேசிக் கொண்டிருக்கும் பிரேமலதா, கட்சி ஆரம்பித்த பிறகு பாண்டிச்சேரியில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என கேள்வி எழுப்பினார். திமுக தலைவர் கருணாநிதி இப்பொழுது ஒரு திட்டம் கொண்டு வந்துள்ளார், 3G, 4G, 2G நாரிப்பே உள்ளது என்றும், பணத்தை சம்பாதிக்கத்தான் இந்த திட்டத்தை அறிவித்து உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வனத்துறை அமைச்சர் MSM ஆனந்தன் உட்பட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல அவ்வளவு அறிவுறும், பிள்ளைகளுக்கெல்லாம் 3G, 4G, 2G நாரி போய் கிடக்கு, 176,000 கோடி நாரி போய் கிடக்கு. இந்த 3G, 4G இது எங்க, அந்த 3G என்ன இருக்கு, 4G என்ன இருக்குன்னா, நல்லா கேட்டுக்கங்க, உலகத்துல என்னென்ன அசிங்கங்கள் இருக்கோ அது ஊர அந்த நெட்ல பாத்துக்கலாம், உலகத்துல நெட்ல பாக்கலாம். 5 மணிக்கு புள்ள கட்டு போவோம், எல்லா பிள்ளையுமே கட்டு போவோம். ஏன் கொடுக்கறோம், உங்க விட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஏங்க அடுத்த விட்டு பிள்ளைங்க கொடுத்து கேட்கறீங்க, பணம் சம்பாதிக்க இத வச்சு ஏத்திக்கலாம்னு என்னையா, ஏய் ஒரு அதாவது சாப்பிட பொருளா, பிள்ளைங்க கெடுக்கிற வச்சு கொடுக்கறோம்னு சொல்றாங்களே, இவெல்லாம் மனசாட்சி இல்ல, மனசாட்சி இல்ல, எப்படி இருக்கும். அப்ப இப்ப வந்து அந்த அம்மா ஊழல் ஊழல் சொல்றாங்க, யாரு கிரிமினல் தான், விஜயகாந்த் குண்டாட்டி. சரி, நீ ஒரு காரணி கட்ட ஓகே, இடையில கட்சியை அரைஞ்ச பிறகு பாண்டிச்சேரியில வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் கட்டிய 10,000 கோடி ஏது, நீங்க நடிச்சாலும் அவ்வளவு எவ்வளவு கோடி கட்ட முடியாது, அது ஏது, அதுக்கு எவ்வளவு தெரியுமா டொனேஷன், ஒரு டாக்டர் சீட்டுக்கு 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம் கிடைச்சா தான் அந்த டாக்டர் சீட்டு கிடைக்கும். அதை வாங்கி வாங்கி கண்ணாக்கத்திரிய இந்த ரூபாய் ஏது அது சொல்லணும்ல, ஓட்ட பிடிக்கிறதுக்காக தயாநிதி மாறம் கொடுத்த காசுல நீ கட்டிட்டு நீ ஊழல் பத்தி நீ பேசுறியா, ஊழலை பத்தி நீ பேசுற, இப்பவும் எதுக்கு முக்கியம் கட்டுது, அவங்க ஊர் ஆந்திரா பாடுற பக்கத்துல ஆந்திராவில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டிடலாம், உங்களால ஏமாத்தலாம்னு